என் ஹஸ்பண்ட் கெட்டு போறதுக்கு பாதி காரணமே நீங்க தான். ஆவுனா வந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. மா, சும்மா சும்மா உன் ஹஸ்பண்ட் கெட்டு போறதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லாத. பக்கத்துல நின்னுக்கிறாம்பர் 10 மாசம் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி எங்களுக்கு பீர் குடிக்கிறதுல இருந்து மொத்த கெட்ட பழக்கத்தையும் கத்து கொடுத்த வாத்தியாரே உங்க ஆத்துக்கார தான். 6வதுல அமலான ஒரு பொண்ணு லவ் பண்ணா, 8வதுல ஏகவழின்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணா, காலேஜ்ல கல்பனான ஒரு பொண்ணு லவ் பண்ணா, இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கேட்டு உங்க கூட வாழ்ந்துக்கிற இவனை நான் கெடுக்கிறமா? இல்லமா, இவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. பாத்தியம்மா, உண்மையை சொன்னதுக்கு எங்களே ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்ட்டா. பாத்துமா தங்கச்சி, பின்னாடி வீட்டுல ரெண்டு ஆன்டியை உசார் பண்றதுக்கு கடைசியில உண்மையா ஒய்ஃப் இல்லன்றான். வார வார சனிக்காம நைட்டு எங்களை கூட ஃபுல்லா குஸ்ட்டு கக்குவான் பாருங்க. உன்னை பத்தி அப்படி கக்குவான். இல்லமா, கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகல, ஏன் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறாமா? இல்லமா, இல்ல போய் சொல்லறா, குழந்தை பிறக்காது. ஆமா ஆமா, பாத்தியா பாத்தியா. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, சொல்லு உன் வீட்டுக்காரன நாங்க கெடுக்குமா? நான் கெடுக்குமா? இல்லண்ணா. ஆனா 1000 தான்னாலும் சரி, அவனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கடைசி வரை இருப்போம். எது வரமச்சான், எது வந்தாலும் உண்மையை சொல்லிடணும் நண்பன்ல.